வணக்கங்க. இந்த சுட்டரிக்கிற கோடை வெயில் காலத்துல ஒரு கோடை மழையா இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட ஸ்விம்மிங் அனுபவமா இருந்தாலும் சரி, ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு அஃபேர் தாங்க. ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்களுக்கு இந்த இடம் ஒரு சூப்பர் ஹாப்பி பிளேஸ், ரொம்ப சந்தோஷம் நிறைந்த ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் இதே ஸ்விம்மிங் தெரியாதவங்களுக்கு இந்த பிளேஸ் திகில் நிறைஞ்ச ஒரு பிளேஸ். எங்கே மூழ்கிடுவோமோ, சஃபகேட் ஆகிடுமோ, செத்து போயிடுவோமோ அப்படிங்கிற பயத்தோடு தான் இங்கே இருப்பாங்க. ஸ்விம்மிங் தெரிஞ்சால் தாங்க ஸ்விம்மிங் பூலில் சூப்பராக ஹேண்டில் பண்ண முடியும். உங்களையும் என்னையும் இந்த உலகத்தையும் படைத்த கடவுளை யார் என்பதை நீங்கள் தெரிஞ்சால் தான் இந்த லைஃபையே சூப்பராக உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற தண்ணி மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த தண்ணியையும் தன் கையிலேயே வச்சுட்டு இருக்கிற கடவுளை நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் பெருசாகவே உங்களுக்கு தெரியாதுங்க. வேதவசனம் சொல்லுகிறது, தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி பர்வதங்களை துலாக்கோளாலும் மலைகளை தராசினாலும் நிறுத்துகிறவர் என்று. நம் தெய்வத்தை பற்றி இந்த ஒரு வசனமே இவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக போட்டிருக்குன்னா, இந்த வேத புத்தகம் முழுவதிலும் அவருடைய மகிமையை எவ்வளோ அழகாக விவரித்து சொல்ல தெரியுமா? அதை நாம் அறிந்து கொண்டால் நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் ஈஸியாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுங்க. ஹேவ் எ நைஸ் டே. காட் பிளெஸ் யூ.